हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल कुटीसा कुटिया और पपी हेंडपे पिंड पाकपो नार्मल मिनी बास्केट मादी पिन्नी अद मूक कण इतना वेपर हेडल पाती हेडपे अब ना लांग हेडल वे लॉक पाती सैड वा मादी वचर सिंपला वह रबर बैंडो मणियों लॉक मादी वचर इत हेडपे मटाम नहीं मोबाइल स्टैंडा पेन स्टैंडा यूस पड़ा नहीं फर्स्ट वयर वर्क पड़पो अब वीडियो रोस्फुलाइन चिंतन पिन्नी पढ़कटीन उसिया पिन्नो हेडल पिंटदन वीडियो नम पापर सो नहीं बिक्नरा वीडियो कुछ स्किपन पांग अगर क्लियर ओके फ्रेंड्स इतनी एपी पिंटदन पाकल पिंड मत पत् वयर और वयर रेडी कट पाको फर्स्ट स्टेप नाम पड़पर कट पड़ पत् वयर रनिंग वयर जॉन பண்ண போறோம் இதுதான் ரன்னிங் வயர் ரன்னிங் வயரை சைடுல 1 அடி விட்டுக்கலாம் 1 அடி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க 1 அடி முன் பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வெச்சுக்கோங்க அடுத்து கட் பண்ண வயர் எடுத்துக்கேன் கட் பண்ண வயரை இந்த மாதிரி சரிசமமா மடிச்சு வெச்சிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ல இப்படி போடணும் இது ரன்னிங் வயர் பின் பக்கம் சுத்தி வரும் ரன்னிங் வயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த வயர் இதுவும் பின் பக்கம் சுத்தி வரும் இந்த வயரை எடுத்து இந்த லூப்ல போட்டு நாட்ட டைட் பண்ணனும் இதுதான் பாக்ஸ் நாட் ஒரு ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணனும் அப் அண்ட் டவுன் இருக்க கூடாது இப்போ இது சரியா இருக்கு ஓகேவா இப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 1 அடி வயர் இருக்கும் ரைட் சைடு ரோலோட ஜாயின்ட் ஆயி இருக்கிற வயர் இருக்கும் இந்த ரெண்டு வயரும் வந்துட்டு கட் பண்ண வயர் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி இந்த ரன்னிங் வயர்ல கட் பண்ண மீதி 9 வயரையும் ஜாயின் பண்ண போறோம் இப்போ ரெண்டாவது வயர் சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன் ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும் இந்த லூப்புக்குள்ள இந்த லூப்பை இப்படி போடணும் அப்புறம் ரன்னிங் வயரை இப்படி மேல் பக்கம் பத்த மாதிரி வைக்கணும் பின் பக்கம் சுத்தி வர இந்த வயரை இந்த லூப்ல போட்டு நாட்ட டைட் பண்ணணும் ஒரு ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் ஒரு வயர் பெருசா இருக்கு இல்லையா அந்த வயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் வயரை பிடிச்சு எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சரியா இருக்கு இப்போ இதே மாதிரி மூணாவது வயரை ஜாயின் பண்றேன் நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நானாவது வயரை ஜாயின் பண்றேன் ओके இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி இன்னும் 6 வயர் இருக்கு 6 வயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ண 10 வயரையும் ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு லெஃப்ட் சைடு 1 அடி வயர் விட்டோம் இல்லையா அதே மாதிரி ரைட் சைடுலயும் 1 அடி வயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணனும் இது ரொம்ப குட்டி ஹேண்ட்பேக் அப்படின்றதனால பேஸ்ல ஒரு வரிசை மட்டும் தான் நான் போட்டுருக்கேன் இப்போ அடுத்து நம்ம சைடு வால் பின்ன போறோம் சைடு வால் பின்றதுக்கு ரன்னிங் வயரை குட்டியா விட்டுருங்க விட்டுட்டு மேல் பக்கம் போது இல்லையா அந்த வயர்ல எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த நானாவது வயர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு ஓகேவா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரன்னிங் வயர் வச்சு சுத்தி ஒரு ஒரு வயர்லயும் நாட் போட்டு வர போறோம் ஒரு வயர் கூட மிஸ் பண்ணாம நாட் போடணும் இந்த வயர் வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடிச்ச அந்த நாட்டையும் என்ன பண்ண போறோம்னா லேட்டர் நாட் அப்படினு சொல்லிட்டு ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ண போறோம் బిగినருக்காக இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாவே எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க ரன்னிங் வயர் வச்சு பக்கத்துலயே ஒரு வயர் இருக்கு இல்லையா அதுல நாட் போடுறேன் இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற வயர்ல நாட் போடுறேன் இதே மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்கிற வயர்ல வரிசையா நாட் போட்டுட்டே வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க फ्रेंड्स இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்மளோட சேனல்ல மினி பாஸ்கெட் वीडियोस நிறைய இருக்கு எல்லா விதமான மாடல்லியும் குட்டி குட்டி கூடைகள் वीडियोस பண்ணியிருக்கேன் ओके இப்போ இந்த எண்ட் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போறோம் இதுதான் கார்னர் டர்னிங் பக்கத்துலயே இருக்கு இல்லையா இந்த வயர்ல டர்ன் பண்ணி நாட் போடுறோம் அவ்வளவுதான் இப்போ அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போட போறோம் இது வந்துட்டு இரண்டாவது கார்னர் டர்னிங்
கார்னர் டேர்ன் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ரெண்டு குட்டி குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும், அதுக்கப்புறம் சுற்றி வந்து இது வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா, இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்னிங் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு, இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். நம்ம பெரிய குடைகள் பின்னும்போதும் சேம் இதே மெத்தடில் தான் பின்னணும். பெரிய குடைகள் பின்னும்போது பேஸில் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 வரிசை 7 வரிசை அந்த மாதிரி பின்னுவோம், குடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. இது ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால பேஸில் 1 வரிசை மட்டும்தான் போட்டிருக்கோம். மற்றபடி பெரிய குடைகள் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இதையும் பின்னிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துட்டோம். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். தனித்தனியாக இருக்குது பாருங்கள், இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் எப்படி போடணும்னா, இந்த ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூஸ் பண்ண பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி போடணும். இப்போ கடைசியாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும், இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும், அவ்வளோதான் லீடர் நாட். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுக்கணும், அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுக்கணும், நாட்டு டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போது சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 2வது ரவுண்டில் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே நாட் போட்டுக்கோங்க. பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக ஒயர் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். லேடர் நாட் போட்டு ரன்னிங் ஒயர் குடைகள் பின்னாக்கா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே ரொம்ப கிளியராக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஃபுல்லாக நாட் போட்டு பார்க்கலாம். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துட்டேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது இன்னும் ஒரு முறை பிகினருக்காக லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இது 2nd ஸ்டெப்பு. இப்போது கடைசி 3rd ஸ்டெப் வந்துட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போது பாருங்கள், அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும், அவ்வளோதான். இது 3rd ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ அடுத்து 3வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துருங்க. வெளிப்பக்கமாக கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் கூடையோட உள்பக்கத்தில் நமக்கு வளைஞ்சு வரும். அது வளைஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேடர் நாட் நீங்கள் எதில் போடுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்தால் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா,
இப்போ மூணாவது ரவுண்டை நம்ம பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த பேக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 11 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இனி அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி 11 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 11 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போது ஃபைனலாக மேல் பக்கம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கூடையோட உள்பக்கத்துலேயே நம்ம சொருகி விட போகிறோம். இந்த ஒயரை சொருகிறத கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுனால எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். ஒரு ஒயர் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். எல்லா ஒயரும் இருந்துச்சுனாக்கா சொருகிறது காமிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி ஒயரை சொருகணும்னா, ஃபஸ்ட்டு 2 ரவுண்டை விட்டுடணும். விட்டுட்டு 3வது ரவுண்ட்லேருந்து சொருகணும். அப்போ தான் அந்த கடைசி ரவுண்டு, அதாவது அந்த 11வது ரவுண்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மடிஞ்சு வரும். ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப குட்டி கூட அப்படின்றதுனால கை வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகாது. ஸோ 2-3 ரவுண்டுக்குள்ளே மட்டும் சொருகி விட்டுக்கோங்க போதும். பேஸில் ஒரு வருஷம் தான் பின்னிருக்கும். இதை ரிவர்ஸ்லையும் நம்மளால் திருப்பி சொருக முடியாது. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஒயர் குடைகள்லாம் பின்னிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுற குட்டி குட்டி ஒயர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஒயர்களை கூட தூக்கி போடாமல் ரொம்ப அழகான பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள். ஃப்ளவர் வேஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்டே வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு குட்டியான ஸ்கொயர் ஷேப்பில் பேக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து இந்த பேக்குக்கு வந்துட்டு காது வைக்க போகிறோம் பப்பி மாதிரியே. இப்போ ஒரு காது வச்சுட்டேன், இதே மாதிரி 2வது காது வைக்க போகிறோம். இந்த காது பின்னுறதுக்கு 3 ஒயர் நமக்கு தேவைப்படும். 3 ஒயரும் 2 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 அடி எடுத்தாலே போதும், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் ஒயர் வேணும் அப்படின்றதுனால 2.5 அடி எடுத்திருக்கேன். 2.5 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கூட பின்றதுக்கு ஒயரை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த பேஸில் 1, 2, 3, 4 இந்த 4வது வரிசைக்கு நேராக ரைட்டில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். அந்த 11வது ரவுண்டு உள்ளுக்குள்ளே நம்ம மடித்து சொருகி விட்டோம் பாருங்கள், அதுக்கு இடையில இருக்கிற கேப் வழியாக தான் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த காது மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். சைடில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா கீழே வளைஞ்சி வந்துடும். இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரி சமமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலில் ஒயர் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஒரு ஹோலில் ஒரு ஒரு ஒயர் தான் இருக்கணும். இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா காது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒயரை சொருகி விடுறதுக்கு நமக்கு ஒயர் இருக்காது. இப்போ அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஒரு ஹோலில் ஒரு ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு நாட் போடுறேன். இப்போ காது பின்னுறதுக்காக 3 நாட் நாம் போட்டிருக்கோம். அடுத்து இந்த 3 நாட்டுக்கு மேலே பாருங்கள், ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. 2 நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே 2வது நாட் போடுறேன். இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ குட்டியாக மவுண்டைன் ஷேப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து காதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் போகுது இல்லையா, அதில் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நாட் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த காது எப்படி பெருசாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு நம்ம 2 நாட் போடுவோம், ரைட் சைடு இதே மாதிரி 3 நாட் போடுவோம்.
இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நாலு ஒயர் வந்திருக்கும். இந்த லெஃப்ட் சைடு பின்னிட்டு வந்தோம் இல்லையா, இந்த ஒயரோட சேர்த்து நாலு ஒயர் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்துல மூணு நாட் நம்ம போட போறோம். இப்போ ரெண்டாவது ஒயரையும் ஃபர்ஸ்ட் ஒயரையும் வச்சு முதல் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது நாட் போடுறேன். இது மூணாவது நாட்டு. இப்போ ஒரு ஒரு வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை வச்சு இந்த பக்கம் நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டு போகிறோம். லெஃப்ட் சைடு பின்னும்போது நமக்கு ரெண்டு நாட் மட்டும்தான் வரும், ரைட் சைடு பின்னும்போது மூணு நாட் வரும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி பாருங்க, ரைட் சைடு மூணு நாட் போட போகிறேன். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு வரிசை இந்த காது வந்துட்டு பின்னி முடிச்சிருக்கோம். அடுத்து மூணாவது வரிசை நம்ம பின்ன போகிறோம். ரெண்டு வரிசை பின்னி காமிச்சேன் பாருங்க, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போட்டாச்சு, இப்போ ரைட் சைடு மூணு நாட் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம காது பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் காது கொளியை நம்ம சொருகி விட போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மூணு மூணு ஒயர் போகும். அந்த ஒயர்ஸாக அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து நம்ம சொருகி விட போகிறோம். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த காது கொளியை சொருகி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு காது நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும், இல்லைனாக்கா வளைஞ்சிரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதும் அதே டைரெக்ஷன்லேயே சொருகி விடுறேன். இப்போ கீழ் பக்கம் இறக்கியே சொருகி விடுறேன். இப்போ இந்த ஒயரை பாருங்க, ஆப்போசிட்ல மடிச்சு சொருகிறேன். அடுத்து இந்த ரெண்டாவது ஒயரை ஆப்போசிட்ல மடிச்சு சொருகிறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்துட்டு அந்த காதுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அந்த காதுக்கும் மேலே ஒயர் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு ஒயர் மட்டும் சொருகிறத காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் காது இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். இப்போ காது நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கண்ணும் இதுக்கு மூக்கும் நம்ம வைக்க போகிறோம். மூக்கு பின்னுறதுக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஒரு அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணு ஒயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆம்லா நாட் போட போகிறோம். மூணு ஒயரையும் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். ரெண்டு லூப் ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கணும். அடுத்து இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி போடுறேன். மூணாவது ஒயரை இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க, போதும். இது ஃபஸ்ட்டு ஒயர். பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இது ரெண்டாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த மூணாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ ஒரு ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாடை டைட் பண்ணிக்கோங்க. நாடு டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒயரும் பிளாக் கலர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டும் பிளாக் கலரில் இருக்குது. இந்த ஆம்லா நாட் போடுறது உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னாக்கா ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த ஆம்லா நாட்டில் சுற்றி ஆறு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆறு ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆறு நாட் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு இன்ச் வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு ரெண்டரை அடி ஒயர் இருந்துச்சுன்னா கூட போதும். அதே மாதிரி இந்த மூக்கு வந்துட்டு பிளாக் கலர் ஒயரில் மட்டும்தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. நேவி ப்ளூ கலரில் உங்ககிட்ட ஒயர் இருந்துச்சுன்னா அந்த ஒயரை வச்சும் இந்த மூக்கு நீங்கள் பின்னிக்கலாம். லைட் கலரில் நீங்கள் இந்த பேகு நீங்கள் பின்னுறீங்க அப்படின்னாக்கா டார்க் கலரில் என்ன ஒயர் வேணாலும் வச்சு இந்த மூக்கை பின்னிக்கோங்க. நம்மளோட சேனலில் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். மயில், புறா, கோழி,
கொக்கு இந்த மாதிரி வாத்துன்னு சொல்லிட்டு நிறைய பறவைகளை எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக எல்லா பறவைகளையும் பின்னிடலாம். பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போது சுற்றி 6 நாட் நம்ம போட்டு முடித்தாச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பின்னும்போது லேடர் நாட் போட்டும் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. இந்த லேடர் நாட் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் நாட் மட்டும் இல்லாமல் ஆம்லா நாட்லேயும் போடலாம், பிஸ்கெட் நாட்லேயும் போடலாம். இந்த மாதிரி எல்லா நாட்லேயும் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், ஆல் டைப்ஸ் நாட் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மூக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் ரெண்டு ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ரெண்டாவது ரவுண்டாக ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இதே மாதிரி ரெண்டு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மூக்குக்குள்ளேயே திணிச்சு விட்டுடுறேன். இப்போது இந்த 6 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 6 ஒயரையும் அப்படியே இந்த பேகுக்குள்ளேயே நம்ம செட் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் பார்த்து மூக்கு எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் வரிசை இருக்கு இல்லையா, அந்த சென்டர் வரிசைக்கு நேராக இருக்கிற ஹோலில் ஃபஸ்ட்டு ஒயரை உள்ளுக்குள்ளே விடுறேன். அதுக்கப்புறம் மீதி 5 ஒயரையும் சுற்றி இருக்கிற ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிடுங்க. உள் பக்கம் கொண்டு போயிட்டு எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போ எல்லா ஒயரையும் பேகோட உள் பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி புஷ் பண்ணி கொஞ்சம் வெளி பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப குட்டி பேக் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே கையை விட்டு நம்மளால் இந்த ஒயர்ஸை சொருக முடியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட்குள்ளே இந்த 6 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயராக எடுத்து முடி போட்டுக்கோங்க. ஏன்னா முடி போகலன்னு வச்சுக்கோங்களேன், இது குழந்தைங்க கையில் கொடுக்கறது, அந்த மூக்கை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா தனியாக வந்துடும் கையோட. ஸோ ஒரு நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறமா முடி போடுங்க. ஒரு ரெண்டு முடி போட்டிங்கன்னா போதும், முடி போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை இந்த பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகுனா போதும். சொருகி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த முடி போடுறதெல்லாம் நான் காமிக்கல, ஏன்னாக்கா ரொம்ப குட்டி பேக் அப்படின்றதுனால கிளியராக என்னால் காமிக்க முடியல. மடி மேலே வச்சுட்டு தான் இதை முடி போட்டு நம்மளால் உள்ளுக்குள்ளே சொருகி விட முடியும். ஸோ இதை மட்டும் என்னால் காமிக்க முடியாமல் போயிருச்சு. அப்புறம் இந்த மூக்கு வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு ரியல் பப்பியோட அந்த நோஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நோஸ் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு கண் வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோலி குண்டு மாதிரியே இருக்கிற ஒரு பெரிய மணியை தான் கண்ணு மாதிரி வைக்க போகிறேன். இந்த மணியில் தங்க ஊசியை கோர்த்து இந்த பேக்குக்குள்ளே முடி போட்டு சொருகி விட போகிறேன், அவ்வளோதான். இதே மணியை தான் நீங்கள் கண்ணு மாதிரி வைக்கணுன்ற அவசியம் இல்லை, இது உங்களுக்கு கடைக்காட்டியும் பரவாயில்ல. இந்த நூல் பட்டன்லாம் விற்கிற கடைக்கு போனீங்கன்னாக்கா பெரிய சைஸில் கருப்பு கலரில் பட்டன்னு கேட்டால் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்டனை கூட இதுக்கு நீங்கள் கண்ணு மாதிரி வச்சுக்கலாம். டெடி பேருக்குலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா கண்ணு, அந்த மாதிரி கண்ணு ரியலாக கிடச்சதுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இது நீங்கள் மொபைல் ஸ்டாண்டாக பெயின் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே விட்டுருங்க. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க, பேக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பேக் சைடு வந்துட்டு ஒரு மணியை செட் பண்ணிக்கோங்க. மணியை செட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை லாக் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு திக்கான பிளாக் கலர் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை தூக்கி போட்டுட்டு வேறு எலாஸ்டிக் கூட நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போது ஈஸியான லாக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேக்குக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில், ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு ரெண்டு ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு சிங்கிள் ஹேண்டில் போட போகிறோம். ரெண்டு பக்கம் சைடில் வந்துட்டு காது பக்கத்தில் ஹேண்டில் வர மாதிரி பின்ன போகிறோம். இங்கே சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வந்துட்டு இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதுக்கு
அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கைப்பிடி பின்னும்போது இந்த பேக்கோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், திருப்பி வச்சு பின்னிடக்கூடாது. ஓகேவா, பேக்கோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்திருக்கேன், அப்புறம் ரைட்டு ஒயரை லெஃப்ட் ஒயர் மேலே இப்படி இன்டூ மாதிரி வைக்கிறேன். மறுபடியும் லெஃப்ட் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அடுத்து ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயர் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ரைட் சைடு இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடு வந்துருச்சு, லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயர் ரைட் சைடில் வந்துருச்சு. ஓகேவா, இப்போது இனிமே தான் நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே அந்த ஒயரை கொண்டு போயிடணும். அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். லெஃப்ட் ஹேண்டு ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். ஜட பின்னெல்லாம் பின்னுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னிகிட்ருக்கோம் பாருங்கள். இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இந்த கைப்பிடியை நீங்கள் பின்னி பழகிட்டீங்கனாக்கா எவ்வளோ பெரிய குடைக்கு வேணாலும் இந்த கைப்பிடியை நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய குடைகளுக்கு பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வச்சு பின்னணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தடிமனாகவும் இந்த கைப்பிடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கைப்பிடிக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், ரொம்ப கிளியராக வந்துட்டு எல்லா விதமான கைப்பிடிக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். பிகினிங் ஸ்டேஜில் பேக்கு கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம், ஆனால் கைப்பிடி பின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கைப்பிடி. இந்த கைப்பிடியும் உங்களுக்கு பின்ன வரல அப்படின்னாக்கா கவலையே பட வேண்டாம், ஒரே ஒரு ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கூட நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன், ஹேண்டில் பிளேலிஸ்ட்ல கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ பேக்கோட இன்னொரு பக்கத்தில் இந்த கைப்பிடியை நம்ம செட் பண்ண போகிறோம். இது எப்படி செட் பண்ணணும்னாக்கா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை ஒரு ஹோல்குள்ளே இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இன்னொரு ரெண்டு ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஒயரையும் நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை அந்த பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுடணும், கட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப குட்டி பேக் அப்படின்றதுனால முடி போடுறது சொருகி விடுறதெல்லாம் என்னால் கிளியராக காமிக்க முடியல. இப்போ பாருங்கள், குட்டீஸ்களுக்காக குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துன உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.